தமிழர் தாயக பகுதியில் வெளிநாட்டு ராணுவம் வெளியான படங்கள். யார் வேண்டுமென்றாலும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறலாம். மஹிந்த ராஜபக்சவின் பதில். நாட்டை அதிரவைக்கும் தகவலை வெளியிடப் போகின்றேன். ஞானசார தேரர். தமிழர் பகுதியில் பெரும் சோகம். ஜூமூடாக கற்றல் நடவடிக்கையில் இருந்த சிறுமியின் விபரீத முடிவு. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் தெரிவிப்பு. நேற்று 90,000-க்கும் மேற்பட்டோருக்கு செலுத்தப்பட்டது கோவிட் தடுப்பூசி. அரச ஊழியர்களை அழைப்பது தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய பதில். திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதிக்குமாறு விசேட கோரிக்கை. ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் வெளிநாட்டு இராணுவத்தினருக்கும் இடையிலான போர்ப்பயிற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்பயிற்சியானது மட்டக்களப்பு தொப்பிகளை மலைப்பகுதியில் நடந்து வருகின்றது. நீர்க்காகம் போர்ப்பயிற்சியின் 11-ஆம் ஆண்டு பயிற்சிகளே இவ்வாறு கடந்த 22-ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றது. இந்த பயிற்சியானது நாளை வரை நடைபெறவுள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது. யார் அரசாங்கத்தை விட்டு விலகினாலும் அரசாங்கம் கவிழாது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பங்காளி கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும்போது ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், அரசாங்கத்தில் இணைந்துள்ள சிறிய அரசியல் கட்சிகளுக்கு அரசாங்கத்திலிருந்து விலகும் நோக்கம் இருந்தால் எந்த நேரத்திலும் அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க முடியும். அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து விலகும் தேவை இருந்தால் அவர்களை பலவந்தமாக வைத்திருக்கும் எந்த தேவையும் எனக்கு இல்லை. யார் அரசாங்கத்தை விட்டு விலகினாலும் அரசாங்கம் கவிழாது. சிறிய கட்சிகள் அரசாங்கத்திலிருந்து விலகிவிடும் என்று எதிர்கட்சிகள் கனவு காண்கின்றன. எதிர்கட்சியைச் சேர்ந்த சிலர் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கின்றனர். உலக சந்தையின் தற்போதைய நிலைமைக்கு அமைய பல நாடுகளில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலைமையை நாடும் எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இப்படியான சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்குமாயின் இலங்கையின் நிலைமையானது இதனைவிட மிக மோசமாக இருந்திருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு வாரத்தில் முழு நாடும் அதிரும் வகையிலான முக்கிய எச்சரிக்கை அடங்கிய தகவல் ஒன்றை வெளியிடவுள்ளதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசேரர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள ஊடகம் ஒன்றுக்கு நேற்று அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் தற்போது முஸ்லிம் உறுப்பினர்கள் அமைப்புகள் என பலரும் தனக்கு எதிராக முறையிட்டு வருவதாகவும் அந்த செயற்பாடுகள் முடித்தபின் தாம் மேற்படி தகவல்களை வெளியிடவுள்ளதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு அரசடி பொற்கொள்ளர் வீதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து சிறுமியொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு வீடு ஒன்றில் சிறுமியொருவர் தூக்கில் தொங்குவதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து மட்டக்களப்பு தலைமையக போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தனர். உயிரிழந்த சிறுமி மட்டக்களப்பின் பிரபல பெண்கள் பாடசாலையில் தரமெட்டில் கல்வி பயிலும் 13 வயது சிறுமி என போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை பெற்றோர் வெளியில் சென்ற நிலையில் சகோதரிகள் இருவர் வீட்டில் இருந்துள்ளதாகவும் உயிரிழந்த சிறுமி சூமூடாக கற்றல் நடவடிக்கையில் இருந்துள்ளார். இதன்போது அவரது அக்கா குளியலறையில் இருந்துள்ளதாகவும் குளியலறையில் இருந்து வந்தபோது சூமூடாக கற்றல் நடவடிக்கையில் இருந்த தங்கை தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சிறுமியின் மரண விசாரணையை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சிதம்பரப்பிள்ளை ஜீவரட்னம் மேற்கொண்டார். தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் மரணம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவித்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது அமுலாக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீடிக்கப்பட்டதை அடுத்து எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான அந்நிய செலாவணி குறைவடைந்துள்ளதாக அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வாறு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரனே இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய நாளில் 93,346 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 32,525 பேருக்கு சினோபா முதலாவது தடுப்பூசியும் 26,220 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. 2,981 பேருக்கு அஸ்ட்ரசினேகா முதலாம் தடுப்பூசியும் 23,679 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. அத்துடன் 4,625 பேருக்கு மொடோனா முதலாம் தடுப்பூசியும் 24 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. 1,553 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும் 31 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. 1,708 பேருக்கு ஸ்புட்னிக் வி இரண்டாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது.
வரும் முதலாம் திகதி நாடு முழுமையாக திறக்கப்படவுள்ள நிலையில் அரச ஊழியர்களை தினமும் பணிக்கு அழைப்பது தொடர்பில் அரசாங்கம் இன்னமும் உறுதி முடிவு எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கொழும்பில் இன்று நடந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன கூறியுள்ளார். இதேவேளை நாட்டை முழுமையாக திறப்பது தொடர்பில் நாளை மறுநாள் முடிவெடுக்கப்படும் என கூறிய அவர், நாட்டில் எந்த ஒரு எரிபொருள் நெருக்கடியும் இல்லை என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் திருமண வைபவங்களை நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை மேல்மாகாணத்தின் சிறியளவிலான திருமணங்களை நடத்தும் சங்கங்கள் விடுத்துள்ளன. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் சங்கத்தின் தலைவர் சுமித் ரங்கனே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போதுள்ள நிலையில் சிறிய மக்கள் கூட்டத்துடன் திருமணங்களை நடத்த அனுமதி வழங்குமாறு கோவிட் குழுவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல திருமணத்திற்கு வருபவர்கள் 2 தடுப்பூசிகளையும் செலுத்தியிருக்க வேண்டும். அவ்வாறான சட்டங்களை விதித்து திருமணங்களை நடத்த அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் திருமண நிகழ்வுகளில் மதுபானத்திற்கும் தடை விதிக்க வேண்டும். விசேடமாக குடும்பத்தினர் மாத்திரம் இணைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு சங்கத்தின் தலைவர் சுமித் ரங்கன கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழர் தாயக பகுதியில் வெளிநாட்டு இராணுவம் வெளியான படங்கள். யார் வேண்டுமென்றாலும் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறலாம், மஹிந்த ராஜபக்சவின் பதில். நாட்டை அதிரவைக்கும் தகவலை வெளியிடப் போகின்றேன், ஞானசார தேரர். தமிழர் பகுதியில் பெரும் சோகம், ஜூமூடாக கற்றல் நடவடிக்கையில் இருந்த சிறுமியின் விபரீத முடிவு. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் தெரிவிப்பு. நேற்று 90,000 மேற்பட்டோருக்கு செலுத்தப்பட்டது கோவிட் தடுப்பூசி. அரச ஊழியர்களை அழைப்பது தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய பதில். திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதிக்குமாறு விசேட கோரிக்கை.